நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு புரிஞ்சுக்க முடியலையே. புரிஞ்சுக்க முடியலையா? நான் எப்போ என்ன பண்ணுவேன்றது எனக்கே புரியலையே. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க வசன் பேசுறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, டெஸ்டோஸ்டோன் அப்படின்ற ஒரு விஷயந்தான், பாய்ஸுக்கு இருக்கிற டெஸ்டோஸ்டோன் அப்படின்ற ஒரு தன்மையை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, இது பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, நம்ம வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், குவாலிட்டி கொஞ்சம் நல்லா கொடுங்க அப்படின்னு வந்து கேட்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன், பட் வீடியோ குவாலிட்டி என்னால் கொடுக்க முடியாது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாபிக் வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்யூச்சரில் இந்த சேனலில் வந்து உங்களுக்கு நல்ல யூசேஜாக இருக்கும். சரி, இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் தான் சவுண்டு கேட்டாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த டெஸ்டோஸ்டோன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது, பாய்ஸுக்கு இருக்கிற உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான தன்மையினை கூட சொல்லலாம், பாய்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதுனே கூட சொல்லலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்போ செமன்னா என்ன அப்படின்னு சொல்ல, செமன் அதுவும் ரொம்ப முக்கியம், செமனும் முக்கியம் டெஸ்டோஸ்டோனும் முக்கியம். ஸோ செமனுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பேக்கப்பாக இருக்கிறதே இந்த டெஸ்டோஸ்டோன் தான். சரி, இந்த டெஸ்டோஸ்டோன் வந்து உடம்புல இருந்தால் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு வந்து இங்கே நீங்கள் கேட்கலாம். டெஸ்டோஸ்டோன் இருந்தால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மசில்ஸ் வந்து நல்லா க்ரோத்தாக இருக்க நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுனே கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் ஜிம்முக்குலாம் போனால் மசில்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு நிறைய பேர் ஒர்க் அவுட்லாம் போடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டோன் அதிகமாக வந்து நீங்கள் கவலையே பட தேவையில்லை, நிறைய பேருக்கு மசில்ஸே க்ரோத் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டெஸ்டோஸ்டோன் ஒருத்தங்க உடம்புல அதிகமாக இருந்தால் இந்த மசில்ஸ் வந்து நல்ல க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், இந்த ஜென்ரேஷனில் இந்த பியர்டு, இந்த தாடி வளர்க்குறது வந்து அப்படின்றது ரொம்ப விஷயம். ஆக்சுவலாக எனக்கு வந்து தாடி வளர்க்குறது அந்தளவுக்கு பிடிக்காது, ஸோ நான் வந்து கொஞ்சம் சேவிங் பண்ணலை, பட் எனக்கு டைம் இல்லை, அதனால தான் சோம்பேறித்தனம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாடியை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வளர்க்குறதுக்கு வந்து இந்த டெஸ்டோஸ்டோன் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த தாடியே வளர மாட்டேன்னு என்னன்னே தெரியலன்னு, உங்கள் உடம்புல டெஸ்டோஸ்டோன் அளவு வந்து கம்மியாக இருந்தால் தாடி வளராது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முடி நல்லா வளரும். ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இந்த முடி கொட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கும் வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டோன் தான். எந்த அளவுக்கு உங்கள் உடம்புல டெஸ்டோஸ்டோன் வந்து அளவு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. நல்லா உங்களுக்கு ஃபேஸ்லாம் நல்ல பிரைட்னஸாக இருக்கும், நல்லா உங்களுக்கு தாடி வளரும், முடி நல்லா வளரும், உங்களோட மசில்ஸ் வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கும், நல்ல ஸ்டாமினா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த டெஸ்டோஸ்டோனோட அளவு வந்து அதிகமாக இருந்தாலும் நல்ல பெனிஃபிட். டெஸ்டோஸ்டோன் அளவு கம்மியாக இருந்ததுன்னு வச்சிங்க, உங்களால் போன், உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்பு தேய்மானம், அந்த உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது, எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருப்பீங்க, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ பெனிஃபிட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். ஸோ உங்கள் உடம்புல வந்து டெஸ்டோஸ்டோன் அளவு வந்து கம்மியாகாமல் பார்த்துக்கிறதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ணும், வாழைப்பழம் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள், கேரட்டு, உணவில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர்பேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், பாய்ஸ் வந்து இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணி இந்த டெஸ்டோஸ்டோனோட அளவு வந்து கம்மியாகிறதுக்கு கொஞ்சம் முக்கிய காரணமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜென்ரேஷனில் பாய்ஸ்க்கு வந்து இந்த மன அழுத்த ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குன்னே கூட சொல்லலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நெஞ்சு வலி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த டெஸ்டோஸ்டோன் தான் முக்கிய காரணம். டெஸ்டோஸ்டோன் அளவு கம்மி ஆகிடுச்சின்னா சின்ன வயசுலேயே ஒவ்வொருத்தருக்கு இந்த நெஞ்சு வலிலாம் வருது பார்த்திங்கன்னா, இந்த ஹார்ட் பெயின், அதுக்கு காரணம் இந்த டெஸ்டோஸ்டோன் தான். ஸோ உங்கள் உடம்புல டெஸ்டோஸ்டோன் அளவு கம்மியாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டை அந்தளவுக்கு வெளியே வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், மாஸ்டர்பேஷன் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணுங்கள். ஸோ இந்த செமனும் இந்த டெஸ்டோஸ்டோனும் உங்கள் உடம்புல ஒன்றாக இருந்தால் நீங்கள் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு ஆண்மகனுக்கு என்ன தேவையோ இந்த ரெண்டு விஷயந்தான், அந்த ரெண்டு விஷயம் உங்கள் உடம்புல கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செமனை பற்றி ஒரு நல்ல ஒரு செமனோட பெனிஃபிட் என்ன, மாஸ்டர்பேஷன்லாம் வந்து பண்ணாமல் இருந்தால் என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி ஏதாவது பேசினாலும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், மேபி ஃப்யூச்சரில் உங்கள் ஆதரவு பொறுத்து எனக்கு நல்ல காலம் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏற்ற குவாலிட்டியில் நான் வீடியோ கொண்டு கொடுப்பேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ யாருக்காச்சும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. என்றைக்கும் நான் உங்கள் நண்பன் வசந்த்.